ஹைரன் பானந்த விபின் ஃபைனலி நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல 1.9 அப்படியில் சில்வனஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் புதிய எக்ஸூட் வந்து கொண்டிருப்பாங்க. ஃபைனலி இந்த எக்ஸூட்டோட இன் கேம் எக்ஸ்க்ளூசிவான 3D லுக் வந்து கிடச்சிருக்கு. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸூட் வருது அப்படின்னாலே அந்த ஸ்பின்ல 4 மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுப்பாங்க. அந்த மெத்திக் அவுட்ஃபிட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸூட் கூடவே வந்து கேரக்டர் வவுச்சர் ஈவென்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது மேட் தமிழவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சில்வனஸ் எக்ஸூட்டோட பேசிக் அப்பியரன்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் அண்ட் சென்டரில் மட்டும் வந்துட்டு லைட்டாக க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்கும்போது எக்ஸூட் மாதிரிலாம் வந்துட்டு இல்லை, ஏதோ ஒரு பேசிக்கான அவுட்ஃபிட் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோத் எஃபெக்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீமெட் இன்ட்ராக்ஷன் லெவல் 2 நீங்கள் வந்து பண்ணும்போது டீமெட் இன்ட்ராக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு மாஸ்க் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் டீமெட்டுக்கு. ஸோ அந்த மாஸ்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. அதே லெவல் 2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபி எக்ஸ்க்ளூசிவ் வந்து கிடைக்கும். உங்களோட டீமெட்டை உங்களோட டீமில் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாபி எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட டீமெட் மேலே மரத்துலேருந்து இலையெல்லாம் விழுற மாதிரியும் நீங்கள் ஒரு கிரீடம் எடுத்து வைக்கிற மாதிரி அந்த அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த எக்ஸூட்டை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸூட் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லிம் அந்த எக்ஸூட்டெல்லாம் வந்து பிடிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸூட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேசிக்காக வந்துட்டு ஒரு எக்ஸூட்டோட லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த எக்ஸூட் எனக்கு பிடிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸூட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோத் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேசிக் அப்பியரன்ஸுக்கும் அட்வான்ஸ் ஃபார்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியல. இந்த எக்ஸூட் பேசிக் அப்பியரன்ஸ் அட்வான்ஸ் அப்பியரன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்வனஸ் எக்ஸூட்டை லெவல் 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விக்டரி ப்ராட்காஸ்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலரில் ஒரு பிளிங் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கில் மெசேஜ் எஸ் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ் கார்டை டிபெண்ட் பண்ணி எடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு அது க்ரீன் கலரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ் நல்லா தான் இருக்குது விக்டரி ப்ராட்காஸ்ட்டும். நெக்ஸ்ட் வந்து லெவல் 5 ஷாக் அண்ட் வேவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் லாபி எமோட் வந்து பாருங்கள் வேற மாதிரி இருக்குல்ல, ஊல்ஃபுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஊல்ஃபும் இது வந்துட்டு ஃபால்கன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளாடி வந்துட்டு இந்த எக்ஸூட்லேருந்து வர்ற மாதிரி இருக்குது வேற மாதிரி. ஆக்சுவலி இது வரைக்கும் வந்ததுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த என்ட்ரி எமோட். கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த என்ட்ரி எமோட் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த என்ட்ரி எமோட் அல்ட்ரா லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸூட் வந்துட்டு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த என்ட்ரி எமோட் வேற லெவல். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஸ்பான் ஐலண்ட், ஸ்பான் ஐலண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஓகே வேற லெவல் மக்களே. ஸோ இங்கே பாருங்கள் அந்த ட்ராகன் வர்ற மாதிரியெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்பான் ஐலண்டில் போட்டிங்கன்னா உண்மையிலே மிரண்டுருவாங்க. இதே சேம் அனிமேஷனில் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வேற லெவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஐ திங்க் இது ஒரு ட்ராகனோட ஹெட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எஸ் அந்த மரத்தோட லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகனை வந்து கொடுத்துருக்காங்க வேற மாதிரி இருக்குல்ல அந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ உண்மையில் வந்துட்டு இந்த என்ட்ரி எமோட் ஸ்பான் ஐலண்ட் ப்ராட்காஸ்ட் உண்மையிலே வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஃபைனல் ஃபார்ம், ஃபைனல் ஃபார்மில் வந்து பார்க்கும்போது தான் ஓகே இதுதான் வந்துட்டு எக்ஸூட் அப்படின்னு வந்து தோணுது. அது மற்றபடி வந்துட்டு பேசிக் அப்பியரன்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அட்வான்ஸ் ஃபார்ம் அந்த அளவுக்கு வந்துட்டு சொல்ல முடியாது இது எக்ஸூட் அப்படின்னு. பட் இந்த ஃபைனல் ஃபார்ம் வந்து பார்க்கும்போது உங்களால் வந்துட்டு சொல்ல முடியும் ஓகே வந்துட்டு இது எக்ஸூட் தான் அப்படின்னு. ஸோ பின்னாடி பாருங்கள் அந்த அனிமேஷன் உண்மையிலே வந்துட்டு வேற மாதிரி இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் வந்து கீழே விழுற மாதிரி. உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மின்மினி பூஜையெல்லாம் வந்துட்டு மினுங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த எக்ஸூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எக்ஸூட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து அந்த எக்ஸூட்டோட ட்ரெய்லர். ட்ரெய்லர் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸூட் ஸ்பின்ல வந்துட்டு ஒரு 4 மெத்திக் அவுட்ஃபிட் உங்களால் வந்து பார்க்க முடியும். 4 மெத்திக் அவுட்ஃபிட், 4 மெத்திக் ஹெட் கேர் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸூட் கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்க்ளூசிவான மெத்திக் எமோட்லாம் வந்து கிடைக்க போது. அதோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னும் கிடைக்கல, கிடைச்சது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் அப்பியரன்ஸ், அந்த எக்ஸூட்டோட பேசிக் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த எக்ஸிட் ஸ்பின்ல வரப்புற முதல் மித்திக் அவுட்ஃபிட் தான். அவுட்ஃபிட் வந்துட்டு நல்லா இருக்கலாம் பாக்குறதுக்கு. ஃபுல்லா வந்துட்டு ஒயிட் அண்ட் சேண்டலாம் பார்த்தா அந்த கோல்டன் கலர்ல உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. க்ளோத் எஃபெக்ட் வந்து பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதுக்கான ஹெட் கியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் மெத்திக் அவுட்ஃபிட் தான். ஸோ இதுவும் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்ல. கண்ணாடியெலாம் வந்து போட்டு வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிற எல்லா மெத்திக் அவுட்ஃபிட்டுக்குமே எக்ஸ்க்ளூசிவான எமோட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வரப்போகிற மெத்திக் அவுட்ஃபிட் தான். ஸோ இதுவும் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம ரெண்டு அவுட்ஃபிட் பார்த்ததை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. இதோட ஹெட் கியர் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவுட்ஃபிட்லேயே வந்துட்டு கொஞ்சம் க்ளோத் எஃபெக்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த எக்ஸ்க்ளூட் ஸ்பின்ல வரப்போகிற கடைசி மெத்திக் அவுட்ஃபிட் தான். எல்லா அவுட்ஃபிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக க்ளோத் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மெத்திக் அவுட்ஃபிட்டுக்குமே எக்ஸ்க்ளூசிவான எமோட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட் ஸ்பின்ல வரப்போகிற பேக் பேக்கோட ஸ்கின் இதுதான். ஸோ பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி அனிமேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம அந்த பொசிஷனுக்கு வந்துச்சுல அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பேக் பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரஷூட். ஸோ இந்த எக்ஸ்ட் ஸ்பின்ல வரப்போகிற பேரஷூட் தான். பேரஷூட் ஸ்கின்னும் உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பேரஷூட்டில் வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அந்த எக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு கேரக்டர் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ட் கொண்டு வந்தப்போ நான் அப்போவே அந்த எக்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸ்ட் ஈவெண்ட்ல வந்து உங்களுக்கு கேரக்டர் வவுச்சர் கிடைக்காது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸ்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர் வவுச்சர் வந்து கிடைக்கல. இந்த எக்ஸ்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர் வவுச்சர் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் 50-50 தான். அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா புதுசாக வந்துட்டு எந்த ஒரு கேரக்டருமே இது வரைக்கும் வந்து கொண்டு வரல. அது மட்டும் இல்லை லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர் வச்சு வந்து கொடுத்தாங்க. அதனால் இந்த டைம் மேபி வரலாம் இல்லை வராமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த 1.9 அப்டேட்டில் புதுசாக ஏதாவது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வச்சர் ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. லெட் சி, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த 1.9 அப்டேட்டில் ஸ்கெல்டல் கோர் அப்படின்ற ஒரு M16A4 அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொண்டு வரப்போறாங்க. அதோட பேசிக் அப்பியரன்ஸ் கில் எஃபிட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கில் எஃபிட் உண்மையிலே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரைமண்ட் சுக்னர் அப்படின்னு ஒரு க்ரோஸாக வந்துச்சுல அதே மாதிரி தான் அதோட கில் எஃபெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் தான் பார்க்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. சிமிலர் தான் வந்துட்டு அந்த ரைமண்ட் சிக்னா அப்படின்ற ஒரு ஸ்கின் வந்துச்சுலாம். அதே மாதிரி ஒரு சிமிலராக நான் ஒரு கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டல் கோர் M16A4 சென்டரில் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த M16 சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெல்ஸ் வந்து உங்களால் வந்து அதிகமாக பார்க்க முடியும். கில் மெசேஜ் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. 5000 ஆர்னமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி இந்த ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்துட்டு அந்த ஸ்கெல்லை மட்டும் தான் சுற்றி வச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்கின்ல வந்துட்டு டிஃபால்ட்டான அந்த பிளாக் கலர் மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் ஃபைனல் ஃபார்ம் பார்ப்போம் எந்த மாதிரி. ப்ரோ ஃபைனல் ஃபார்ம் வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அதுவும் அனிமினேஷன் ஆகிற மாதிரி. இதை தவிர ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. லைக் அது ஒரு பாம்பு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதான் டிராகன் மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதே இது ஏதாவது யூஸ் பண்ணுற கண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேற லெவலாக இருந்திருக்கும்ல. பரவாயில்ல, M16A4 நல்ல நல்ல கண்ணு தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ கன் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இதை நிறைய பேர் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்காகவே நிறைய பேர் இது எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக M16A4 யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பலகனும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.